ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒருமுறை மதுரை சேதுபதி ஹைஸ்கூலில் மகா பெரியவா முகாமிட்டிருந்தார். பெரியவா தரிசனத்துக்காக ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள். பெரியவா உட்கார்ந்திருந்த இடத்துலேருந்து கொஞ்ச தூரத்தில் ஒரே ஒரு வெத்தலை தரையில் இருந்தது. அது பெரியவா கண்களுக்கு வெத்து இலையா படாமல் உயிரோட்டமுள்ள ஒரு இலையா பட்டுது. பகவானோட சிருஷ்டியில் ஒரு சின்ன பொருள் கூட சில நேரங்களில் பெரிய விஷயங்களை சாதிக்கும். ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு, அதோ கீழே ஒரு வெத்தலை விழுந்திருக்கு பாரு, அதை எடுத்து பத்திரமாக வச்சுக்கோ அப்படின்னார். சிஷ்யருக்கு குழப்பம். வெத்தலை ஒரு மங்கள பொருள், அதனால் அதை யாரும் மொதிச்சுடக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவா எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கலாம். அது சரி, ஆனால் பத்திரமாக வச்சுக்கோன்னு ஏன் சொன்னார்? இதுதான் அந்த சிஷ்யருக்கு புரியல. இருந்தாலும் பெரியவா சொல்கிறாருன்னா ஏதோ காரணம் இருக்கும்னு அவர் சொன்ன மாதிரி அந்த வெத்தலையை பத்திரமாக எடுத்து வச்சுட்டார். அலமோதின்னு இருந்த கூட்டத்தில் ஒரு பெண் ரொம்ப சிரமப்பட்டு பெரியவாளை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தா. அவள் நகர்றதை விட கூட்டம் அவளை நகர்த்திண்டு போனது தான் அதிகமாக இருந்தது. அவ்வளோ கூட்டம் இடித்து தள்ளிண்டு அவளால் முன்னாடி நகர முடியல. ஆனால் எப்படியும் பெரியவாளை போய் பார்த்துடணும்னு ஒரு பக்திபூர்வமான ஏக்கம் அவளுக்கு இருந்தது. அவளோ நிறமாச கர்ப்பிணி. பெரியவா யாரும் எதிர்பார்க்காதப்போ கூட்டத்துக்குள்ளே நுழைய முற்பட்டார். உடனே எல்லாரும் அவருக்கு வழிவிட்டு விலகி நின்னா. பெரியவா அந்த பெண்ணுக்கு முன்னாடி போய் நின்னார். சிஷ்யர்கிட்ட ஏதோ சமிங்கை பண்ணுறார். என்னம்மா எந்த ஊர் என்ன பேருன்னு சிஷ்யர் கேட்டார். சின்ன பொண்ணுங்க. உன் பேர் என்னம்மா? என் பேர் தாங்க சின்ன பொண்ணு. பெரியவா கையை உயர்த்தி சின்ன பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணினார். அதுக்கப்புறம் சில குறிப்பு தோன்ற சிஷ்யரை பார்த்தார். சிஷ்யர் பத்திரமாக எடுத்து வச்சிருந்த வெத்தலையை எடுத்து அந்த பெண்கிட்ட கொடுத்தார். அவள் உடனே வாயில் போட்டுண்டு மென்று தின்னா. அந்த பெண்மணிக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நன்றி உணர்ச்சி உள்ளத்தில் பெருகி கொண்டிருக்கே, ரெண்டு கைகளையும் கூப்பிண்டு நெஞ்சார்ந்த நன்றியோடு பெரியவா திரும்பி போகிறத பார்த்துட்டே இருந்தா. அந்த பெண்ணுக்கு மட்டும் ஏன் வெத்தலை? சின்ன பொண்ணு, நிறமாச கர்ப்பிணி, பெரியவாளை எப்படியாவது தரிசனம் பண்ணிடணும்ன்ற ஒரு தாபம் வந்துட்டா. ஆனால் அந்த கூட்டத்தில் அவளுக்கு மூச்சு விட காற்று பத்தலை. மூச்சு முட்டி பாந்தி வரும் போல் ஆயிடுத்து. யார்கிட்ட சொல்கிறது? இந்த அவஸ்தை நீங்கள் ஒரு வெத்தலை இருந்தால் போகிறோம். யார் கொடுப்பா? தட்டு தட்டாக பழங்கள், பந்து பந்தாக மலர் சரங்கள் பல பக்தர்களோட கைகளில் இருக்குது. ஆனால் ஒத்தரோட தட்டிலையும் வெத்தலையை காணும். ஒருவேளை வெத்தலை இருந்தாலும் பெரியவாளுக்காக கொண்டு வந்ததை யாரும் கொடுக்க மாட்டா. அவளோட தவிப்பு பெரியவாளுக்கு தெரியாமையா போயிடும். கண்கண்ட தெய்வம், அவளுக்காக ஏற்கனவே நம் தாயுமானவர் வெற்றிலையை பத்திரப்படுத்தி வச்சிருந்தார். அவர் கருணைக்கு ஈடு இணையே கிடையாது. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.